வணக்கம். ஹேமாவின் நலபாகத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று ஹேமாவின் நலபாகத்தில் சுவையான சத்தான அடை எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். துவரம்பருப்பு, அரிசி, பாசிப்பயிறு, கொண்டக்கடலை, கடலை பருப்பு, இது எல்லாமே இந்த மாதிரி சின்ன டம்ளரில் அரை அரை டம்ளர் எல்லாமே எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டில் இன்னும் கொள்ளு வேறு எதுவும் பருப்பு இருக்குது அப்படின்னா அதையும் அரை அரை டம்ளர் எடுத்து போட்டுக்கோங்க. அடுத்தது தேவையான அளவு வரமிளகாய், உப்பு, அஞ்சு அஞ்சு மிளகு எடுத்து வச்சுருக்கேன், ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சைஸு, இந்த அளவு இஞ்சி எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயத்தை நல்லா தோல் உரிச்சிட்டு பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே முருங்கை இலை இருந்தால் ரொம்ப நல்லது. ஆனால் இப்போ இந்த கொரோனா டைம்ங்கிறனால வெளியெல்லாம் போய் முருங்கை இலையெல்லாம் தேடி வாங்க முடியலை, அதனால் வெங்காயம் மட்டும் போதும். இந்த பருப்பு எல்லாத்தையும் நல்லா தண்ணி ஊற்றி கழுவி 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். இது ஒரு நேரத்துக்கு சாப்பிட்றதுக்கு 4 பேர் சாப்பிடலாம், அந்த அளவில் தான் நான் சொல்லியிருக்கேன். இப்போ 8 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. மிக்சி ஜார் ஒன்று எடுத்து அதில் ஃபஸ்ட்டு இஞ்சி துண்டுங்களை போட்டுருங்க. அடுத்தது வரமிளகாய், இதை மட்டும் போட்டு நல்லா கொஞ்சம் குற குறப்பாக அரைச்சிட்டு அப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த பருப்புகள் எல்லாம் எடுத்து அதில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். 1-2 அரைச்சாச்சு. இப்போ அந்த பருப்பெல்லாம் எடுத்து இதை கூட போட்டுடலாம். பருப்பு அது கூடவே உப்பு மிளகு எல்லாம் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி அரை டம்ளர் ஊற்றி அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி 1-2 மணி நேரம் அப்படியே வச்சுருவோம். அதுக்குள்ளே நம்ம வெங்காயமெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை தட்டை போட்டு இப்படி மூடிடலாம். ஒரு வாணலியை வச்சு அது நல்லா சுட்டுருச்சு. அரை ஸ்பூன் மட்டும் எண்ணெய் போதும், அதுக்கு மேலே வேண்டாம். சும்மா கொஞ்சமாக கடுகு, அதேமாரி கொஞ்சம் சீரகம் போதும், கருவேப்பிலை, அது கூடவே நறுக்கி வச்ச வெங்காயம். இந்த வெங்காயத்தை வணக்கும்போது முருங்கை இலை இருந்ததுன்னா அதையும் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி இது கூட நல்லா போட்டு வணக்கி அந்த மாவோட நம்ம சேர்த்து அடை ஊற்றினா ரொம்ப அருமையாக இருக்கும், நல்லா வாசமாக இருக்கும், சத்தும் ரொம்ப அதிகமானது. முருங்கைக்கீரை இதை நல்லா வணக்கி விடலாம். வெள்ளைப்பூண்டு வேணுங்கிறவங்க இது கூட 2-3 வெள்ளைப்பூண்டும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கட்டாயம் இந்த வெங்காயம் போட்டு தான் அடக்கி ஊற்றணும்னு கிடையாது. வெங்காயம் இல்லாமல் நம்ம அரைச்ச மாவை அப்படியேவும் 2 மணி நேரம் வச்சுட்டு ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு, இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வதக்கி வச்சிருந்த வெங்காயத்தை இதில் போட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம். அப்படி நல்லா கலக்கி வச்சுருவோம். 5 நிமிஷம் கழித்து ஊற்றுறதுக்கு நல்லாயிருக்கும். வெங்காயத்தோடவே கடலைப்பருப்பு, தேங்காய் நல்லா பொடியாக நறுக்கினதையும் போட்டு நல்லா வதக்கி இதில் போட்டுக்கிறவங்க போட்டுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு தோசைக்கல் வச்சு நல்லா காஞ்சிருச்சு. இப்போ தோசையாகவும் ஊற்றி காமிக்கிறேன், அடையாகவும் உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு தோசை ஊற்றிக்கலாம். இதை மூடி போடாமல் அப்படியே வச்சு வேக வைக்கலாம். கொஞ்சமாக அப்படியே எண்ணெய் ஊற்றிக்கலாம். சுற்றிலும் வேகட்டும். 1 நிமிஷம் வெந்துருச்சு, அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இப்போ தோசை ரெடி ஆயிடுச்சு. அடை மாவில் தோசை மாதிரி ஊற்றிருக்கு. அடுத்தது அடை மாதிரி ஊற்றுவோம். அடைக்கு வந்து ரொம்பவே அதை இழுக்க வேண்டாம், அப்படியே லேசாக ஒரு ரவுண்டு அவ்வளோதான். கொஞ்சமாக எண்ணெய் விடுறவங்க எண்ணெய் விட்டுட்டு அப்புறம் அப்படியே மூடி வச்சிடலாம். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை மூடியை எடுத்துகிட்டு பார்ப்போம். பாருங்கள் நல்லா வெந்திருக்கு, அவ்வளோதான். இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அடை ரெடி ஆயிடுச்சு. சூடாக இப்படி வச்சு இதுக்கு தேங்காய் சட்னி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் கொஞ்சமாக வச்சு
இதுக்கு கார சட்னியும் வச்சுக்கோங்க, நல்லா இருக்கும். ஹேமாஸ் நலபாகத்தில் மிளகு துவையல்னு ஒன்று போட்டிருக்கேன், அதே மாதிரி செஞ்சு அதையும் இதுக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது தோசையாக ஊற்றினது, இது பாருங்கள் அடை மாதிரி மூடி வச்சு செஞ்சது. ஹேமாவின் நலபாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும். அடுத்து ஹேமாவின் நலபாகத்தில் சந்திப்போம். நன்றி.